இன்றைக்கி வந்து சவ் சவ் அண்டு பரங்கி பெத்த தோல் போட்டு துவையல் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 5-6 காஞ்ச மிளகாய், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, கொஞ்சம் கட்டி பெருங்காயம், 2 ஸ்பூன் தேங்காய். முதல்ல வந்து எண்ணெய், ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டுண்டு உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையும் எண்ணெய் போட்டு வறுத்து எடுத்து வச்சிட்ருக்கேன். அதே வாணலியில் சவ் சவ் தூளையும் பரங்கி பெத்த தூளையும் போட்டு வதக்கிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் வதங்கினா போதும், ரொம்ப வதக்க தேவையில்லை. அணைச்சிடுறேன். இப்போ வதக்கின இந்த காயோட தோல், அப்புறம் மிளகாய், புளி, தேங்காய், பெருங்காயம், தேவைக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். இதெல்லாம் நல்லா மைய அரைச்சிட்டு கடைசியில் தான் இந்த உளுத்தம்பருப்பை போட்டு அரைக்க போகிறோம். அப்போ தான் வாய்க்கு நல்ல குறக்குறான் டேஸ்டாக இருக்கும். இப்போ அரைச்ச விழுதோட இந்த உளுத்தம்பருப்பு கடைசியில் சேர்க்க சொன்னேன் இல்லையா, இப்போ சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை, ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்டு இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டால் குறப்பறா நல்லா டேஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/2 ஸ்பூன் கடுகு தாளித்து கொட்டிட்டு அந்த துவையல் மேலே போட்டுட்டோன்னா துவையல் ரெடி. தாளிப்பு எடுத்து துவையல் மேலே கொட்டிட்டு துவையல் ரெடி.